வெளியே வாங்குறது வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு சைலேஜ் 7 ரூபா 8 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இப்போ நாம பார்த்தீங்கன்னா இதை உற்பத்தி பண்ணுறக்கு 1 கிலோவுக்கு 1 ரூபா. இல்லை மக்காச்சோளத்தில் வந்து இனிப்புத்தன்மை அதிலேயே இருக்கும், நம்ம எது சேர்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அழியா இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்டு சூடு ஏறி ஹீட்டுக்கு அப்படியே கெட்டு போயிடும், வாசம் வந்துடும், குளிங்கி போன மாதிரி வாசம் வந்துடும். அதே கவரில் போட்டு இருக்கட்டி வச்சுன்னா துளியோட ஹீட்டே வராதுங்க, காத்து போகாதனால. இப்போ சைலேஜ் இதே பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தில் தயார் பண்ணலாங்க, அதில் வந்து உங்களுக்கு சோளம் இருக்கிறதுனால அறுதியான அவங்க செலவு கம்மியாயிக்குங்க. அப்புறம் அது இல்லாமல் தீவன செலவு நம்ம வந்து இப்போ வெட்டி சைலேஜ் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம், 3 மாதம் கழிச்சு வேணாலும் போட்டு வச்சிட்டோம்னா கெடாது, பேக் பண்ணி வச்சுக்கிறோம். கெடாது இருக்கிறதுனால நம்ம எப்போ வேணாலும் போட்டு மழை பெஞ்சுனா எடுத்து போட்டுக்கலாம், தீவனம் இல்லாத இப்போ போட்டுக்கலாம், ஒரு சேமிப்பாக சேமித்து வச்சுக்கலாம் தீவனத்தை, நம்ம மக்காச்சோளம் போட்டு வச்சுக்கலாம். சோளத்தட்டு போட்டு அடுத்து சோளத்தட்டில் சைலேஜ் பண்ணலான்றது. சைலேஜில் வந்து என்னென்ன டைப் இருக்குது இப்போ நீங்கள் சொல்லுங்களா? சோளத்துலேயுமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ எது வந்து பெஸ்ட்டுங்க, எது வந்து அதிகமாக நான் பயன்படும்? சைலேஜில் வந்து மக்காச்சோளம் தான் பெஸ்ட்டுங்க, ஏன்னா உலர் தீவனம் மாற தட்டு இருக்குங்க, அடர் தீவனம் மாற சோளம் இருக்கு, அதனால் மக்காச்சோளம் பெஸ்ட்டுங்க. அடுத்து சோளத்தட்டுங்க, சோளத்தட்டு பண்ணலாங்க, சூப்பரான பேர் கூட பண்ணலாங்க, ஆனால் அது வந்து தீவனம் சேமிப்பிச்சு வச்சுக்கலாமா வளைஞ்சு அதில் வந்து சத்து அதிகமாக இல்லைங்க உங்களுக்கு. மக்காச்சோளத்தில் மட்டும்தான் அதிகமாக சத்து இருக்குங்க. இத்தனை ஆடுகளுக்கு இத்தனை ஏக்கரங்களை வந்து நம்ம வந்து சோளம் சரி அதெல்லாம் வந்து நம்ம விவசாயம் பண்ணணும் எதாவது இருக்குங்களா? நீங்கள் பண்ணுறத பற்றி கொஞ்சம் தெரியும். இல்லை நான் வந்து சைலேஜுக்கு ஆட்டுக்கு வந்து பசுனியோன்னு வச்சுக்கிறேங்க, மக்காச்சோளம் ஊனிட்டு ஆட்டுக்கு பசுனியன் தோடணும் வெட்டி போட்டு மிச்சமாகறது வந்து அப்படியே சைலேஜ் பண்ணி வச்சு, கொஞ்சம் கருது முத்தரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஆடு சாப்பிடாதுங்க. அதனால் ஒரு 80 நாள் ஆச்சுன்னா 75 நாள் 85 நாளுக்குள்ளே ஆகும்போது அதை வெட்டி சைலேஜ் பண்ணி வச்சுருங்க மிச்சமாகறத. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் இருக்கிறதெல்லாம் வெட்டி முதல் பசுனியானமாக எடுத்து போட்டுங்க ஆட்டுகளுக்கு, இப்போ இங்கே இருந்தாலும் மிச்சம் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோள கருது பார்த்தீங்கன்னா முத்திரக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஆகும்போது கருது முத்திரக்கா நாள் இப்போ இது கரெக்டாக 80 நாள் ஆச்சுங்க, இன்றைக்கோட 80 நாள் 81வது நாள் இன்றைக்கி இந்த மாதிரி முத்திருச்சுன்னா அப்புறம் மறுபடியும் ஆடு சாப்பிடாதுங்க. இந்த இதில் ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி சைலேஜை தயார் பண்ணி வச்சிட்டோம்னா நான் மறுபடியும் 8 நாள் போட்டுக்கலாங்க. இந்த சோளத்தோட போடுறதுனால அறதேவன செலவு நம்மளுக்கு கம்மி ஆகிக்குது. இப்போ இந்த மக்காச்சோளம் வந்து நீங்கள் விற்கிறதுக்காக மட்டும் விவசாயம் பண்ணுறதுனால மட்டும்தான், ஆட்டுக்கு மாட்டு ஆடு மாட்டுக்கு மட்டும்தான் விற்கிறக்காகலாம் இல்லைங்க, விற்கிறதுக்காக பண்ணுறதா இருந்தாலும் இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது சோளத்தை விற்கலாங்க, நம்ம இப்படி விட்டோம்னா சோளத்தை விற்கலாங்க. இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தோம்னா சோளம் விற்க பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா கருத்து பார்த்தீங்கன்னா கிளி கொத்திடுச்சு, இந்த இடத்துல கிளி கொத்திருக்குங்களா? அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம ஏரியாவில் ஃபாரஸ்ட் பக்கங்கிறதுனால காட்டு பண்ணி நைட்டு வந்து காட்டு பண்ணி இது பண்ணிடுதுங்க. அதனால நம்ம கொஞ்சம் முன்னாடியே இப்போ இதுக்கெல்லாம் பாதுகாப்பணும், நைட்டு பட்டாசு வெடிக்கணும், இல்லைன்னா சுற்றி வர லைன் கட்டணும், கட்டு கம்பி போட்டு லைன் கம்பி கட்டி விட்டோம்னா பண்ணியெல்லாம் வராதுங்க. இப்போ கிளி முடுக்கணும் இல்லைன்னா காய வச்சோம்னா சோளம் அரிச்சு சோளமாக கொடுக்கலாங்க, சோளம் விற்கலாம் நாங்கள். அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட்டில் கொண்டு நம்மளுக்கு தேவையான உற்பத்தி வண்டிக்கிறோம் விற்பனைக்காக பண்ணுறது இல்லை. இப்போ வந்து சோளமாக வச்சு நம்ம விற்பனை பண்ணுறதுக்கும் ஆடுகளுக்கு அதை தீவனமாக கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசங்க, ஏதாச்சும் அதில் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குங்களா? இல்லை இப்போ அரக்காட்டு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் தண்ணி இருக்குங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் மட்டும் பயிர் பண்ணுவாங்க, பயிர் பண்ணி ஒன்றா கருது ஒடிச்சிட்டு தட்டு விற்று போடுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கருது முத்துட்டு சோளக்கத்தை எடுத்து சோளத்தை தனியாக விற்றுட்டு இது பண்ணிடுவாங்க, தட்டை அப்படியே விட்டுருவாங்க, காட்டில் ஓட்டி விட்டுருவாங்க, மறுபடியும் எப்போ தண்ணி இருக்க பண்ணுவாங்க. இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற ஏரியா, நம்ம நம்ம தேவைக்கு பண்ணிட்டு மறுபடியும் ஏதோ வாழை அந்த மாதிரி வேறு விவசாயம் பண்ணிக்குவேங்க. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஆட்டுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் பெட் போட்ட பண்ண மறுபடியும் 2-3 வாரம் போட்டிருக்குறேங்க, ஒவ்வொரு ஸ்டேஜாக வர்ற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வேறு என்னென்ன நன்மைகள் இருக்குது? இப்போ தீவனம் மழை காலத்தில் வந்து தீவனத்தை சேமித்து வச்சுக்கலாம். ஆமாம். இப்போ வேறு என்ன, நைட்டு மழை பெஞ்சிச்சுன்னா காலையில் ஆட்டுக்கு தீவனம் வெட்ட முடியாதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளைக்கு முன்னே ஒரு பெரிய அறிமாயிடுச்சு, திடீர்னு ஆட்டுக்கு தீவனம் இல்லை, 2 மூட்டை எடுத்து போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த மாதிரி அவசர தேவைக்கும் உபயோகப்படுத்திக்கலாம், அதில் சத்தும் இருக்கும், சைலேஜ் தீவனத்தில் சத்து இருக்கு, சோளத்தோடு நாம் கட் பண்ணி போகிறதுனால சத்து இருக்கும். பொதுவாக வந்து ஆடுகளுக்கும் சரி பால் உற்பத்தி அதிகமாகும், அப்புறம் அது வந்து நல்லா வெயிட் வரும், இந்த மாதிரி கருத்து? ஆமாம்மா, சோளம் சாப்பிடும்போது கண்டிப்பாக கிடைய ஆடுகளில் வெயிட் நல்லா வருங்க, மாட்டுலேயும் பால் நல்லா இருக்கும். இப்போ மக்காச்சோளம் வந்து மாட்டுக்கு எப்பவுமே வாங்கி அரைச்சி போடுவாங்க, இப்படி பசுமையை பச்சந்தீவனம் கொடுக்கும்போது அப்படியே சாப்பிட்டுங்க வச்சுங்க, நம்ம இதை அரைச்சி போட தேவையில்லைங்க, தட்டோடனா அந்த கருத்தை அப்படியே சாப்பிட்டுங்க. இப்போ ஆடுகள் வந்து புதுசாக ஏற்கனவே சாப்பிட்டுருக்கிற ஆடுகளுக்கு ஓகே,
புதுசா ஆடுகள் அது வந்து எப்படி சாப்பிட்டு பழகுவாங்க? அது ஒரு நாள் மட்டும் நாங்க இப்ப புதுசா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 6 மாசமா தான் போட்டு இருக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் மட்டும் சாப்பிடக்க பாத்துட்டு இருந்துச்சுங்க. அது மாதிரி 1 மணி நேரம் கழிச்சு வந்து சாப்பிட்டு பழகிடுச்சு. வேலை சுத்தமா சாப்பிட்றதுங்க. வேஸ்டேஜே பண்றது இல்லைங்க. சைலேஜ் பண்ண போகிற அளவுக்கு வேஸ்டேஜ் பண்றது இல்லைங்க. நல்லா சாப்பிடுதுங்க. ஓகே, மற்ற தீவனத்து முறைக்கும் அடர் தீவனம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி சைலேஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு செலவு வந்து எவ்வளோ ஆகுதுங்க? கிலோ கணக்கு இல்லை ஒரு ஆடுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுங்க. இப்போ இது வந்து நம்ம போய் கட் பண்ணி போட்டோம்னா, மூட்டை பிடிச்சி போடும்போது ஒரு 50 கிலோ மூட்டை பிடிச்சோம்னா அதில் ஒரு 5 கிலோவாவது சோளம் இருக்குங்க. அந்த 50 கிலோ 50 ஆட்டுக்கு போடலாங்க. ஒரு ஆட்டுக்கு 1 கிலோ வீதம் போட்டோம்னா 50 ஆட்டுக்கு போடலாங்க. அந்த 50 ஆட்டில் பார்த்தோம்னா 100 கிராம் அடர்தேனம் போட்ட மாதிரி மயக்கும். நாம ஒரு நாளைக்கு ஒரு 300 கிராம் ஒரு கடைக்கு அடர்தேன் கொடுக்குறோம்னா 100 கிராம் இதுலேயே வந்துருங்க. நம்ம 200 கிராம் மறுபடியும் அடர்தேன் கொடுத்தா போதுங்க. இந்த மக்காச்சோளத்துலேயும் வந்துருங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு 30-35% அடர்தேன் செலவு கம்மி ஆகிக்கும். பொதுவாகவே ஆட்டு பண்ணையில் தீவனத்துலன்னு எடுத்துக்கிட்டாலே சைலேஜ் வந்து எந்த அளவுக்கு அதிகமான சீவன செலவு குறைக்குது, இல்லை மற்ற அடர் தீவனம் பசந்த தீவனம் இந்த மாதிரி இருக்கணும்னா இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டுங்க. செலவு கம்மியாக இருக்கணும், அதே சமயம் வந்து நமக்கு வந்து பால் உற்பத்தி அதிகமாக இருக்கணும், அதே வந்து எடையும் அதிகமாக வரணும்னா எது பெஸ்ட்டுங்க? அது சைலேஜ் பெஸ்ட்டாக இருக்குங்க. அதில் அறதேன்னு இருக்கிறனால பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம சூப்பர் நெஃபில்லாம் அந்த சத்தெல்லாம் இருந்தனால வயிறு நம்பிக்கைங்க சாப்பிட்டு வயிறு நம்பிக்கை அதுவரையும் கூட. இதுவே சைலேஜ் 3 வேலைக்கு கொடுக்க முடியாதுங்க. இது ஒரு வேலை, பசுனியன் 1 வேலை, அந்த மாதிரி உலர் தீவனமாக இப்போ சோளத்தட்டை காய போட்டு நம்ம அறுத்து கள்ளக்கொடி சோளத்தட்டு 1 வேலை மாற்றி மாற்றி கொடுத்தோம்னா ஆடு ஒரு நல்லா விரும்பி சாப்பிட்டு ஆடு நல்லா வெயிட்டே இருங்க. நம்ம தீவன செலவு அந்த மாதிரி குறைச்சிக்கலாங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க எந்த ரேஷியோவில் இப்போ காலையில் மதியம் இந்த மாதிரி ஒரு இதுக்கும் வந்து எந்த ரேஷியோவில் அவங்களை பிரித்து எப்படி எந்த தீவனத்தை கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற இதாக இருக்குங்களா? இப்போ சைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு காலையில் ஒரு வேலை கொடுக்குறோம்னா ஒரு டைம் கொடுக்கும்போது 1 கிலோ இருந்தால் போதுங்க. நல்லா பெரிய ஆட்டுக்கு 1 கிலோ 1.5 கிலோ அவ்வளோதான் சாப்பிடுங்க, அதுக்கு மேலே சாப்பிடாதுங்க. சிறுங்குட்டியாக இருந்தால் கம்மியாக சாப்பிடுவார், 1.5 கிலோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. பசுனியும் அது மாதிரி 1 கிலோ 1.5 கிலோ ஒரு 3 கிலோ 4 கிலோ அது அதிகமாக ஆடு ஒரு ஆடு அவ்வளோதான் சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு காலையில் போடுற கள்ளப்பொடி உலர்தேன்னு போட்டோம்னா அது ஒரு 1.5 கிலோக்குள்ள கம்மியாக சாப்பிடுங்க. வெயிட் வராதுங்க உங்களுக்கு. கள்ளப்பொடியும் வர சோளத்தட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் வராது. பசுன்றதுனால வெயிட் இருக்காது, அது கொஞ்சம் சாப்பிடுங்க. இப்போ இந்த சைலேஜ் வந்து நீங்களே விவசாயம் பண்ணி நீங்களே கட் பண்ணி எல்லாமே என்ன7-8 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு பார்த்தோம்னா ஒரு 15-20 டன் வரைக்கும் எடுக்கலாங்க. நல்லா எடுத்தோம்னா 15-20 டன் வரைக்கும் எடுக்கலாங்க. ஆனால் நம்மளுக்கு செலவு பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தி பண்ணுறக்கு 1 ரூபா 1 கிலோக்கு 1 ரூபா அவ்வளோதான் செலவாகும். அதிகபட்சமாக போனோம்னா இது வெட்டி எடுத்து போய் நம்ம சைலேஜ் பண்ணுறக்கு 1 கிலோக்கு 1 ரூபா மீதி போனால் ஒரு 2 ரூபாயில 1 கிலோ சைலேஜ் நம்ம தயார் பண்ணலாங்க. அவங்க 8 ரூபா வரைக்கும் அவங்க வந்து அவங்களா உற்பத்தி பண்ணுறது இல்லைங்க. அவங்க வேறு விவசாயிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபா வரைக்கும் சீசன் பொறுத்து வாங்குறாங்க. அதிகமாக உற்பத்தி இருக்கும்போது பார்த்தா விலை கம்மியாக 2000த்துக்கு வாங்குறாங்க, 3000த்துக்கு வாங்குறாங்க. தட்டு கடைக்கில 3000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அவங்க மிஷினரிஸ் கொண்டு வந்து அது கட் பண்ணி கொண்டு போய் பேல் போடும்போது அவங்களுக்கு செலவாகுது. அவங்க அப்புறம் ஒரு லாபம் வச்சுக்கும்போது 7-8 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நாமளும் உற்பத்தி பண்ணணும்னா ஒரு 2 ரூபாயில் அடைக்கலாங்க, செலவு கம்மியாகுது. இப்போ இது வந்து ஆட்டு பண்ணைக்கு இல்லாமல் பொதுவாக மாட்டு பண்ணைகளையும் வந்து இந்த தீவனத்தை யூஸ் பண்ணலாங்க? மாட்டுக்கு போடலாங்க, ஆடு மாடு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வருஷம் ஃபுல்லாக வந்து நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கலாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாம் ஆமாங்க. இந்த இல்லை குறிப்பிட்ட மாதம் வந்து இது பண்ண முடியாத மாதிரி எதுவும் இல்லை? அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம எப்போ வேணாலும் இது போட்டு எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்டாக் மூஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு முன்னே போட்டு வச்சிட்டோம்னா இப்போ ஒரு 1/4 ஏக்கரை போட்டிருக்குறேங்க. அதில் ஒரு கிட்டத்தட்ட 1/4 ஏக்கரை போட்டால் 5 டன் வரைக்கும் எடுக்கலாங்க. 4 டன் அதிகபட்சமாக 5 டன்னு இல்லைனாலும் 4 டன் எடுக்கலாம். நல்லா வந்து 5 டன் 4 டன் எடுக்கலாங்க. நம்ம அந்த மாதிரி 4 டன் உற்பத்தி பண்ணி வச்சுக்கலாங்க. மறுபடி அது எடுத்து போட அடுத்த டைம் ஒரு 1/4 ஏக்கரை உற்பத்தி பண்ணால் இது 3000 கிலோ அது வந்துடும். அப்படியே நம்ம ஸ்டாக் தீரத்தர மாதிரி அடுத்து தயார் பண்ணிகிட்டே எடுக்கலாங்க. இன்னொன்னுங்க, இப்போ ஆடுகளுக்கு வந்து தீவனம் எதாவது மாறும்போது அதோட கறியோட டேஸ்ட் இல்லை இந்த சைலேஜ்ல இந்த இது மாறாதுங்க. அந்த மாதிரி வரத்தையும் சாப்பிட்ற ஆடுகளுக்கும் இதே பசுந்த தீவனத்துக்கு வித்தியாசம் இல்லை? இல்லை, மக்காச்சோளத்தட்டு நம்ம எப்பவும் போடுறதாங்க, ஆடு மாடல் போடுறதாங்க. அதனால அந்த டேஸ்டெல்லாம் இது மாறாதுங்க. ஒரு மக்காச்சோளம் வந்து நீங்க போறீங்கன்னா வச்சுங்க, ஒரு டைம் வெட்டிட்டோம்னா
மறுபடியும் அதுலேருந்து தலைஞ்சு வரல நம்ம அந்த மாதிரி வெட்டி எடுக்கலாம். இல்லை வெட்டி எடுத்து அதில் தலையாதுங்க, அதில் கட்டப்பயிரில் தலையாதுங்க. சோளத்திட்டு மாதிரி கட்டப்பயிர் வர சோளத்திட்டு நம்ம அது மாதிரி ஊனித்தாகணுங்க. இப்போ இந்த பாரில் பார்த்தோன்னா ஒரு டைம் வெட்டி எடுத்துட்டுங்க, வெட்டி எடுத்துட்டு அந்த கட்டைக்கு நடுவில் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கட்டைக்கு நடுவில் ஒவ்வொன்றும் அப்படியே ஊனி விட்டுலாங்க. மறுபடியும் அந்த மாதிரி ஊனி விட்டோம்னா நம்ம ஒரு டைம் பார் உழவு ஓட்டி பார் பிடிச்சிட்டோம், ஒரு மூணு டைம் அதே மாதிரி ஊனி எடுத்துக்கலாங்க. அதாவது பில்லுக்கு இருந்துச்சு நல்லா மருந்தடிச்சு விட்டு, களைக்கொல்லி அடிச்சு மருந்தடிச்சு விட்டு மறுபடியும் நம்ம அழிய ஊனிக்கலாங்க. அந்த மாதிரி பண்ணணும், கட்டப்பயிர் வராதுங்க மக்காச்சோள தட்டில. இது வந்து பொதுவாக விவசாய நிலம் வச்சுக்கிறவங்களுக்கு செட் ஆகும், இல்லை வா குத்தைக்கு எடுத்து பண்ணுறவங்களுக்கு? இல்லை இல்லை, விவசாயம் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டியில் பார்த்து இப்போ ஒரு பெட்டு அங்கே இப்போ வெட்டி எடுத்துட்டு இருக்கிறேங்க. நீ அது முடிஞ்சோடனே அடுத்த பெட்டு இது வரக்கு போட்டுருக்குறோம். இப்படி கைது ஒரு 30% போட்டிருக்குறேன், போன டைம் ஒரு 30% இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு பெட்டு பெட்டா வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு 60 நாள்லேருந்து ஒரு 75 நாள் 80 நாள் வரைக்கும் பச்சத்தை தீவனத்தோடைய சூப்பர் நெய்பீர், மக்காச்சோள தட்டு, சவுண்டாள், இந்த மாதிரி ஏதாவது மல்பரி அந்த மாதிரி எல்லாம் ஒன்றா கலப்பணம் பண்ணி பசுமையானவை போட்டுருவங்க. அப்புறம் மிச்சமாகச்சு அப்படின்னா ஒரு 80 நாளுக்கு மேலே மிச்சமாகும் போது அந்த மாதிரி சைலேஜ் தயார் பண்ணிச்சு. உங்கள் ஆடுகளுக்கு தேவையான சைலேஜ் ரெடி பண்ணுறக்க மக்காச்சோளம் தட்டெலாம் அறுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி அதை தயார் பண்ணுறீங்க? இப்போ நாம் அங்கேருந்து அறுத்து டில்லரில் போட்டு கொண்டு நீங்கள் போட்டுங்க. இனி வந்து நம்ம சாப் கட்டரை வச்சு நாமளே தயார் பண்ணுறேங்க. நாங்கள் எப்பவும் போல மாட்டுக்கு தீவன பசுமையா ஒன்று இருக்கிற மாதிரி எல்லாம் பூரா கட் பண்ணி வச்சு அது மறுபடியுமே கவர் போட்டு நம்ம சாக்கு மாட்டு தீவனம் எடுக்கிறது, தவிடு எடுக்கிறது, அந்த மாதிரி பழைய சாக்கில் அந்த கவர் போட்டு தயார் பண்ணுறோம். இப்போ இந்த மிஷின் வந்து எவ்வளோ வெட்டலாங்க? இந்த மிஷினில் ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தோம்னா ஒரு டன்னுக்குள்ளதான் கட்ட முடியுங்க, கட் பண்ண முடியும். ஒரு 3/4 டன் 750 கிலோ அவ்வளோதான் கட் பண்ண முடியும். ஆனால் சைலேஜ் வந்து பெரிய பெரிய மிஷினில் வச்சு பண்ணுறாங்க. விற்பனைக்கு தயார் பண்ணுற பெரிய பெரிய மிஷின் வச்சு ஒரு நாளைக்கு 50 டன் 40 டன் அந்த மாதிரி காட்டில் போய் அவங்கள அப்படியே கட் பண்ணி எல்லாம் பூரா காட்டிலையும் கட் பண்ணி இதே மாதிரி சிறு சிறுசாக பீஸ் பீஸாக கட் பண்ணி அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி கொண்டு போய் சைலேஜ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நம்ம கட் பண்ணி கொண்டு வந்து போட்டு ஷாப் கட்டர் போட்டு கட் பண்ணி கவரில் போட்டு வச்சுருக்கேன். அதில் வேறு என்னென்ன மிக்ஸ் பண்ணுவீங்க? ஏன்னா எதுவுமே மிக்ஸ் பண்ணுறது இல்லைங்க. ஒரு சிலர் சர்க்கரை கரைச்சி சர்க்கரை தண்ணி யூஸ் பண்ணுறாங்க, கரும்பால் யூஸ் பண்ணுறாங்க, உப்பு போடுற அப்படிங்கிறாங்க, சைலேஜுக்குன்னு ஏதோ ஒரு மிக்சர் இருக்காமல் அது பண்ணுற அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல, அப்படியே பசங்க மாதிரி நறுக்கி அப்படியே இப்போ சைலேஜ் மூட்டை பிடிச்சி இந்த மாதிரி அடிக்கிடுறாங்க. நம்ம எப்போ தேவையோ ரொம்ப 25 நாளைக்கு அப்புறம் நம்ம எப்போ வேணாலும் போட்டு ஒரு 3-4 மாதம் வரைக்கும் வச்சு போட்டுடலாங்க. இப்போ மற்றதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டுங்க அதில்? அதில் ஒன்றும் டேஸ்ட்டுக்காக அது மாதிரி பண்ணுறதா, மற்றபடிக்காக அதில் எது சத்துக்காகலாம் அதே பண்ணுறது இல்லைங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் விரும்பி சாப்பிட அப்படின்னா இதில் மக்காச்சோளத்தில் வந்து இனிப்புத்தன்மை அதிலேயே இருக்கும், நம்ம எது சேர்த்தவணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அதிலே இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்டுக்கும். சூப்பர் நெய் பேரில் அந்த மாதிரி இது பண்ணோன்னா கூட அதாவது கரும்பால் கரும் சக்கரைப்பால் அந்த இது மாதிரி பண்ணலாங்க. இதில் வந்து மக்காச்சோளத்தில் தயார் பண்ணும்போது எதுவுமே தேவையில்லைங்க. சைலேஜ் அரைச்சதுக்கப்புறம் அதை வந்து பேக் பண்ணுறது எப்படிங்க? சைலேஜ் அரைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கவர் வாங்கிக்கிறோங்க, பாலித்தீன் கவர் வாங்கிக்கிறோம். கொஞ்சம் கூட இது இல்லாமல் ஹோல்ஸ் இல்லாமல் நல்லா கவரை வாங்கிட்டோம்னா இந்த கவரில் கொட்டி நம்ம தவிட்டு மூட்டை சாக்கோ இல்லை மாடுத்தீன் இருக்கிறோங்க அந்த மாதிரி சாக்குக்குள்ளே உள்ளே போட்டு இறுக்கி கட்டி வச்சிட்டோம்னா காற்று போகாமலும் நல்லா முதிச்சு இறுக்கி கட்டணுங்க. இது எவ்வளோ கிலோன்னு கிடையாது, மொத்தமாக போட்டு டைட்டாக இறுக்கி கட்டிடணும். இது கிட்டத்தட்ட ஒரு மூட்டை ஒரு 50 கிலோ 45 to 50 கிலோ அந்த மாதிரி இருக்கு. அதுதான் இப்போ அரைச்சி வச்சு இப்போ எவ்வளோ நாளில் பேக் பண்ணி ஆகணும்? அரைச்ச உடனே பேக் பண்ணணும், இல்லைனா ஒரு நாள் வச்சுருந்தாலும் சூடு ஏறி ஹீட்டுக்கு அப்படியே கெட்டு போயிடும், வாசம் வந்துடும், குடிங்கி போன மாதிரி வாசம் வந்துடும். அதே கவரில் போட்டு இறுக்கி கட்டி வச்சுன்னா துணியோட ஹீட்டே வராது, காத்து போகாதனால. இப்போ இந்த மாதிரி நல்லா கிரணம் போட்டு இறுக்கி முடிச்சுட்டு மூட்டை நம்பினதுக்கப்புறம் இந்த கவர் நல்லா இறுக்கி ஃபஸ்ட் கட்டிக்கணுங்க. நம்ம ஒரே டைம் ஒரே மூட்டை போட்டுருவீங்களா இல்லை கொஞ்சம் வச்சு போடுற மாதிரி? இல்லை அவுத்து பாதி போட்டு மறுபடியும் கட்டி வச்சுட்டு ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் 2-3 நாள் அப்படி கூட போட்டுக்கலாங்க. ஆனால் இப்போ எடுத்து அப்படியே கட்டி வச்சிருக்கோம். ஆமாம் எடுத்து மறுபடியும் காற்று போகாமல் கட்டி வச்சுக்கோங்க. அவுத்துட்டே மறுபடியும் ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிக்கணும், ரொம்ப நாள் வச்சுருக்கூடாதுங்க. 2-3 நாள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா காற்றெல்லாம் போகிற வெளியே வர மாதிரி. இதே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் கிளியர் இது அதில் ஏர் பூரா சுத்தமாக எடுத்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லைன்னா பால் கறக்கிற மிஷின் இருக்கு பாருங்க, அந்த கரைய மிஷின்ல இருந்து ஏர்பூர சுத்தம் எடுத்து இதுக்கு டேப் போட்டு இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணிக்கலாங்க. நம்மகிட்ட அந்த நிதாள் இல்லைங்கிறதுனால நம்ம சும்மா அப்படியே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மேலே முதிக்கணுங்கிறது இல்லைங்க. மிஷின்லயே ஏர்பூர சுத்தம் எடுத்துடலாங்க. நம்ம அது வந்து அதிகமாக தயாரிச்சு விற்பனை பண்றவங்க வந்து அது கரெக்டாக இருக்கும், ஏன்னா அதிகமான டன்ல நம்ம பண்றோம் அப்படின்னு. இப்போ நீ எவ்வளோ கட்டியாச்சு, இப்படி மூட்டையை தச்சு அப்படியே எடுத்து இதே மாதிரி அடிக்கிற வேண்டியது. இதெல்லாம் 1 மாதம் ஆச்சுங்க.